بالله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تعالى ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين தொடர்ச்சியாக இந்தியாவில் இஸ்லாம் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக இந்தியாவிற்குள்ளாக இஸ்லாம் அடைந்த வரலாறுகளையும் கொள்கை ரீதியாக இந்தியாவிற்குள்ளாக இஸ்லாம் எப்பொழுதே உள்ளே உடைந்தது என்பதையும் அதிகார ரீதியாக ஆட்சி ரீதியாக இந்தியாவிற்குள்ளாக இஸ்லாம் அடைந்ததையும் இந்தியாவிற்குள்ளாக இஸ்லாம் அடைந்ததற்கு பிறகு இந்திய திருநாட்டை எப்படியெல்லாம் ஒருங்கிணைத்து வளர்ச்சியினுடைய பாதையில் முன் செல்வது என்பதையும் ஓரளவிற்கு நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். இன்றைய தினம் எதிர்கால இந்தியாவில் முஸ்லிம்களினுடைய நிலை எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும், 2014 முஸ்லிம்களினுடைய நிலைமை என்பது எவ்வளவு சிரமத்திற்குள்ளானது என்பதை ஒவ்வொரு நாளும் மத அறிஞர்கள் பாசிஸ்டுகள் ஆட்சியில் அமர்ந்ததற்கு பிறகு எப்படியெல்லாம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரான திட்டங்களையும் முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனைகளையும் ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் உருவாக்குகிறார்கள் என்பதை நாம் எல்லாம் இதை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற சூழ்ச்சிகளில் இருந்து நம்மையும் நமது தலைமுறைகளையும் பாதுகாக்க வேண்டுமேயானால் நாம் எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோடிகளான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் எப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள், இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா கொடுமைகளும் நம்முடைய பெற்றோர்களும் அனுபவித்ததுதான். நீண்ட நெடிய காலம் முஸ்லிம் சமூகம் இது போன்ற கொடுமைகளை எல்லாம் ஆட்சியாளர்களால் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில காலம் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்வார்கள், சில காலம் சோதிக்கப்படுவார்கள், மீண்டும் அந்த சோதனையிலிருந்து எழுந்து வருவார்கள், சிறிது காலம் நிம்மதியாக இருக்கும், மீண்டும் சோதனைகள். இது உலகத்தினுடைய யதார்த்தம். அரபியில் உலகத்திற்கு இம்திஹான் சோதனையினுடைய களம், சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்போம். ஆட்சியாளர்களாலும் அதிகார வர்க்கத்தாலும் அப்படி ஒருபுறம் சோதனை நடந்து கொண்டிருக்கும், மறுபுறம் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் சோதனைகள் நடந்து கொண்டே இருக்கும். நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த உலகத்தை அல்லாஹ் படைக்கவில்லை. நாம் நிம்மதியாக ஓய்வெடுப்பதற்கு என்று அல்லாஹ் ஒரு உலகத்தை வைத்திருக்கின்றார். அந்த உலகம்தான் கண்ணீர்களற்ற ஒரு உலகம், அந்த மறுமைதான் நிம்மதியான உலகம். சந்திக்கொண்டாரோ والذين آمنوا معه متى نصر الله على أن نصر الله
கரீபும் அல்லாஹ் சொல்றார் முந்தைய சமூகம் அலக்கழிக்கப்பட்டார்கள் சோதிக்கப்பட்டார்கள் காயப்படுத்தப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கைகளை உயர்த்தி கொண்டு காத்து கிடந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னான் இந்த சோதனைகள் கடந்து போகும் இவர்களும் கடந்து போவார்கள் நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்பதாக ஒரு விதியை மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ஒரு விதி எழுதியிருக்கிறார் அந்த விதி என்னவென்றால் ஒவ்வொரு அநீதமும் நிச்சயம் ஒரு நாள் புதைக்கப்படும் ஒவ்வொரு அநீதமும் நிச்சயம் ஒரு நாள் புதைக்கப்படும் என்றாவது ஒரு நாள் மிக சமீபமாகவே அல்லாஹ் புதைப்பார் 100 ஆண்டுகளை தாண்டியது கிடையாது உலகத்தின் அநீதமான ஆட்சி அநியாயக்காரர்களினுடைய திட்டங்கள் 100 ஆண்டுகளை கடந்தது கிடையாது 100 ஆண்டுகளுக்குள்ளாக உலகம் முழுவதும் நீங்கள் பார்க்க எம்முடைய வரலாறுகளை புரட்டிப்பார்கள் இவா மாறி சொல்வார்கள் உலகத்தில் எதுவும் புதுமையாக நடக்காது எது நடந்ததோ அதுதான் திருப்பியும் நடக்கும் பிரானுக்கு அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் பிரானுங்கிற அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் சரி நீ இந்த மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் ஹிட்லர் 2ஆம் உலக யுத்தத்தில் உலகமே கிடுகிடுத்தது பேரை பார்த்து 2ஆம் உலக யுத்தத்திற்கான அடிப்படை காரணம் 12 கோடி அவர்களுடைய மரணத்திற்கான காரணம் ஜெர்மனியுடைய நாசி படைகளை கண்டு உலகமே கிடுகிடுத்தது யோசித்தார்கள் எப்படி உலகத்தினுடைய ராணுவ வீரர்கள் எல்லாம் சோர்ந்து போகிறார்கள் ஆனால் ஜெர்மனியுடைய நாசி படைகள் மட்டும் சோர்வே கிடையாது பணியிலும் நிற்கிறார்கள் வெளியிலும் நிற்கிறார்கள் தூங்காமல் நிற்கிறார்கள் உண்ணாமல் நிற்கிறார்கள் உலகமே கிடுகிடுத்தது என்ன நடந்தது உலக சாம்பராக இருக்கிறது அநியாயக்காரர்களை அவர்கள் செய்யும் அநீதத்தை அல்லாஹ் காணாமல் இல்லை அல்லாஹ் காணுகிறார் இன்னவாய் இருக்கும் அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பார் வசதிகளை கொடுப்பார் சந்தர்ப்பத்தை கொடுப்பான் ஒரு நாளுக்காக என்றாலும் நாம் எப்படி பயணிக்க போகிறோம் இந்திய நாடு என்பது ஏதோ இன்றைக்கு நாம் மரணித்த உடன் அப்படி அழிந்து போகக்கூடிய நாடல்லவே எமக்கான தலைமுறை இந்த தேசத்தில் நாம் மாறப்போகிறது எமக்கான குழந்தைகளும் எமக்கான பாரம்பரியமும் இந்த தேசத்தில் நாம் உருவாக போகிறது அப்ப நீண்ட காலம் இந்த தேசத்தில் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமையானால் அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை நாம யோசிப்பதை காட்டிலும் அல்லாஹ்வின் தூதர் எப்படி கட்டமைத்தார்கள் சமூகத்தை நாம் எங்கே வீட்டு கிடக்கிறோம் பேசும் பொழுது ரசிக்கிறோம் ஆனால் எந்த மாதிரியாக முயற்சி செய்கிறோம் கருத்துகள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் பேச்சாளர்களாக இருக்கிறோம் சமூக மாற்றத்திற்கு நம்மளான பங்களிப்புகளை எல்லோரும் சாதாரணமாக கடந்து செல்கிறோம் யாரோ ஒருவர் செல்வப்படும் பொழுது பார்க்கக்கூடிய காணொலிகளில் கண்ணீர் வடிக்கிறோம் இதற்கான தீர்வு யார் நான் தான் தீர்வு சமூகம் என்றால் நான் தான் சமூகம் முதலில் அதை உணர்ந்து கொள்ளுங்கள் என் சமூகம் மாற்றமடைய வேண்டும் என் சமூகம் எழுச்சி அடைய வேண்டும் யார் எழுச்சி அடைவது யார் மாறுவது நானே சமூகம் நான் மாறினால் சமூகம் எங்கோ ஒருவர் மாற வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நாமே மாற்றத்தினுடைய விதைகளாக அழுத்தமாக பூமிப்பதில் பதிய வேண்டும் எப்படி ஒரு சமூகத்தை கட்டமைத்தார்கள் அதில் இருந்துதான் நமக்கான சமூகத்தை நாம் கட்டமைக்க வேண்டும் நன்கு சகோதரர்களே 1925 நெருக்கத்தில் ஓரளவுக்கு கணிக்கிறார்கள் இந்திய தேசம் எப்பொழுது வேண்டுமையான சுதந்திரம் அடையும் அப்படி சுதந்திரம் அடைந்தால் அது ஒரு தேசமாக இருக்கக்கூடாது 2 தேசமாக இருக்க வேண்டும் என்று அப்பொழுதே அவர்கள் திட்டமிட்டார்கள் முஸ்லிம்கள்
காரணம் அவர்களுக்கு நன்றாக தெரியும், அர்ப்பணித்தது இந்த நாட்டை நம்மிடத்தில் இருந்துதான் வெள்ள பிடித்தான். நான் உங்க வீட்டை ஆக்கிரமிச்சுட்டேன், உங்களை அடிச்சுட்டு நான் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துருவேன், நீங்க போராடி அந்த வீட்டை மீட்டீங்கன்னா திருப்பி நான் உங்க கிட்டதான் தந்து போகணும். இதுதான் பீதி, இதுதான் சர்வதேச சட்டமும் கூட. ஆப்கானிஸ்தான 2002 அமெரிக்கா என்ன செய்தது, ஆக்கிரமித்தது, நமக்கு எல்லாம் தெரியும். 2002 ஆப்கானிஸ்தானுக்குள்ள அமெரிக்கா சென்றது, ஆக்கிரமித்தது அந்த தேசத்தை. 2018 அந்த தேசத்தை விட்டு வெளியேறுகிறோம் என்பதாக ஒப்பந்தம் போட்டார்கள். யாரோடு ஒப்பந்தம் போட்டார்கள், யாரிடத்தில் அவர்கள் ஆக்கிரமித்தார்களோ அவர்களிடத்தில் தான் ஒப்பந்தமும் போட வேண்டும் போட்டார்கள். 2021 ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்கா ராணுவ படை வெளியே சென்றது, யாரிடத்தில் அந்த நாட்டை கொடுத்து விட்டு சென்றார்கள், அமெரிக்கா உள்முனையும் பொழுது யார் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு ஏன் கொடுத்து விட்டு சென்றார்கள், இதுதான் சர்வதேச சட்டம். அவன் நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் வேண்டாம், நான் ஒருத்தரை நல்லவன் சொல்லலாம், அவன் ஒருத்தரை கெட்டவன் சொல்லலாம், இதெல்லாம் வேண்டாம். எங்கள் தேசத்தை ஆக்கிரமித்தாய், இப்படி வெளியே போகிறாய், ஆக்கிரமிக்கும் பொழுது யார் அந்த தேசத்தை ஆண்டார்களோ அவர்கள் கையில் கொடுத்து விட்டு செல்வதுதான் சர்வதேச சட்டம், உலகத்தினுடைய சட்டம். சுதந்திர யுத்தம் கொடுத்து விட்டு எறியும் பொழுது வெள்ளையர்கள் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். யாரிடத்தில் இந்த நாட்டை ஒப்படைக்க வேண்டும், அன்றைக்கு யாரிடத்தில் இருந்து பறித்தார்களோ அவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், இது சர்வதேச சட்டம். அன்றைக்கு யாரிடத்தில் இருந்து நாட்டை பறித்தார்கள் அப்பதான் அவங்க திட்டமிடுகிறார்கள், அப்படி ஒரு சூழலுக்கு உருவாக கூடாது. அப்ப என்ன செய்யணும், இந்த நாட்டை விளக்க வேண்டும், ஒரு பகுதியை முஸ்லிம்களுக்காக ஒதுக்கிட வேண்டும். அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் ஈஸியாக சொல்லலாம், பொங்கலுக்கு ஒரு நாட்டை விட்டுக் கொடுத்து விட்டோம் என்பதாக இன்னொரு பகுதியை இந்து ராஷ்டிராவாக கெட்ட வைக்க வேண்டும் என்பதில் அவர்களுடைய கனவுகள். சுதந்திரமும் கொடுப்பதற்கு வெள்ளையர் தயாராகிவிட்டார். அப்பொழுதே தங்களுடைய பத்திரிகையில் எழுத ஆரம்பித்தார்கள், கொடுத்தால் இரண்டாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதாக. அன்றைக்கு இருந்த சில அறிவு ஜீவிகளும் கூட தங்களுடைய உணர்ச்சியினுடைய மிகுதியினால் பாசிசவாதிகள் பின்னால் இருக்கக்கூடிய இந்த கருத்தை ஏதோ நமக்கு சாதகம் நடக்கப் போகிறது என்று நம்பி அங்கீகரித்துக் கொண்டார்கள். உருவாக்கிய அறிவு ஜீவிகள் உலகத்திற்கே சவால் விடக்கூடியவர்கள் நடத்தினாங்க. இதை நம்ம எத்தனை பத்திரிகை நடத்துறோம், ஆனா அன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறேன், அந்த பத்திரிகை இந்தியாவிலும் அச்சிடப்படியும் அச்சிடப்படும், நாடு துண்டாவதற்கு வழிவகுக்காதீர்கள், ஒரே நாடு தான் நம்முடைய
நாம் இந்த நாட்டுக்காகவே போராடினோம், பிளவுவதற்காக போராடவில்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஆனா எதிர்த்தரப்புல வாசிசவாதிகள் உறுதியாக இருந்தார்கள். அன்றைக்கு காங்கிரசினுடைய உள்ள இருந்தவர்கள் எல்லாம் ஒரு சில நபர்களை தவிர மற்ற அனைவரும் வாசிச சிந்தனைவாதிகள். ஒரு கட்டத்தில் அவரால் என்ன செய்ய முடியல, இந்த நாட்டு கூட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அன்றைய தினத்தில் அவர் ஒரு குறுக்குத்தியில் யோசித்து விட்டார். நாலு துண்டாடியது பாகிஸ்தான் ஒரு நாட்டை பிரிச்சு கொடுத்தார்கள். அப்பவே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், முஸ்லீம்கள் அனைவரும் அங்க போயிடுவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இதுதான் அவங்க நினைப்பில பெரிய மன்னளிப்பு இருந்தது. ஏன்னா ஒரு நாளை கொடுத்தாச்சு, முழு முஸ்லீம்களும் அங்க போயிடுவாங்க, உங்களுக்கான நாடு முசல்மானுக்கான நாடு அது, அப்படிதான் அவங்க திட்டமிட்டாங்க. ஆனா நடந்த நிகழ்வு என்னன்னா 10% கூட போகல, 10-20% கூட போகல. அந்த பக்கத்துல பஞ்சாப், குஜராத், காஷ்மீர், டெல்லி, உத்தரப்பிரதேசம், இது மாதிரி பக்கத்தில் இருந்த பிரதேசங்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் அங்கே சென்றார்களே தவிர பெரிய அதிக முஸ்லீம்கள் யாரும் என்ன செய்யல. அந்த கருத்தை நாம் உடன்படவும் இல்லை. நினைத்தீர்கள், அவர்களும் நினைத்தார்கள், நீங்கள் அவர்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கிறீர்கள், எங்களுக்கும் அது உடன்பாடில்லை, ஆனால் நாங்கள் நாட்டை விட்டு செல்ல மாட்டோம் என்று உறுதியாக இருந்தார்கள். அன்றைய தினம்தான் பெரிய இனக்கலவரத்தை, ஆசிய கண்டம் கண்டிராத இனக்கலவரத்தை வாசிசவாதிகள் நாம் சுதந்திரம் என்ற அன்றைய தினமே உருவாக்கினாங்க. அங்க போறவங்க அங்க கொள்வது, அங்கு நாம இவங்க அடிக்கிறான்னு சொல்லி அவங்க இவங்க அடிக்கிறது, பெரிய அளவுக்கு இனக்கலவரம், ஆசிய கண்டம் கண்டிராத இனக்கலவரம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் காந்தி என்ன செய்கிறார்கள் சொன்னார், இதுவரை வெள்ளைகளுக்கு எதிராகவே போராடிய அஹிம்சாவுடைய தந்தை காந்தி அவர்கள் முதல் முறையா இந்த கலவரத்தை யார் தூண்டுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக போராட்டத்தை வந்து வைக்கக்கூடிய ஒன்று உட்கார்ந்து கொண்டார். சொன்னார், யார் அங்கே செல்கிறார்களோ சொல்லும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இதுதான் சொந்த நாடு, இந்த நாடு மதவாதத்தினுடைய நாடல்ல, இது ஒரு செக்குலர் இஸ்லாம், இது ஒரு ஜனநாயக இஸ்லாம், ஆதலால் இது வேற்றுமையினுடைய ஒற்றுமையினுடைய நிலப்பரப்பே, இங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இங்க இருக்கக்கூடிய ஜெயினர்களும் முஸ்லீம்களும் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், இந்த நாட்டை அவர் பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடாக அவர்கள் பிரகடனப்படுத்தினாலும் இந்த நாட்டை நாங்கள் இந்து நாடாக அல்லது ஒரு மத நாடாக பிரகடனப்படுத்துவதற்கு ஒரு பொழுதும் நாங்கள் விடமாட்டோம், அதற்காக நாங்கள் போராடவில்லை. அப்படி நீங்கள் ஒரு சிந்தனை இருந்தால் இதுவரை வெள்ளையடிக்கிறதா போராடினேன், இதோ இந்த சித்தனைக்கு எதிராக நான் போராடுகிறேன் என்று போராட்டம் ஒரு நாளைக்கு நாம் எப்படி சுவாங்கலாம் நான் சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஸ்ரீராம் சொல்லிட்டே இருக்கிறவர் தான் காந்தி, ராம பக்தரவர், ராம பக்தரவர். அப்பதான் வாசிசவாதிகளுடைய தலையில ஒன்று குத்தி குத்துகிறேன், நம்ம ஆளே நமக்கு எதிராக இன்னைக்கு கண்ணை குத்திட்டாரே, நம்முடைய கனவு நிறைவேறவில்லையே. ஏன்னா அவங்க அப்படிதான் நினைச்சாங்க, சுதந்திரம் அடைந்த பொழுதே பாகிஸ்தான் இது இந்து ராஷ்டிரா என்று கருணப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்கு பெரிய தடையாக இருந்தது காந்தியின் நேருவும் போன்ற சில பொதுக்குத்தியுடைய பொதுநிலவாதிகள் இந்த நாளை செப்புள் விசமா அங்கீகரித்து உள்ளன. இதுக்கு பெரிய காரணம் 100-200 காலம் கனவு இருந்ததற்கு தடையாக இருந்தது இந்த வயதான கிழமை தானே, இவனை எப்படியேனும் நாம் பழிவாங்க வேண்டும் என்ற கோபத்தில் சொல்லப்பட்டதுதான் இந்த கொலை காந்தியுடைய திட்டமிட்டார்கள். இனி இந்த நாட்டை நாம் பிடிக்க வேண்டும், ஒரு ஜனநாயக விசம், எம்மதமும் சம்மதம் போன்ற கொள்கையுடைய மதத்திற்கு இந்த முக்கியத்துவம் இல்லை, பாராளுமன்றத்தில் கிடையாது, மத அடிப்படையில் சட்டம் இயற்றவும் முடியாது, எல்லோரும் சமமானவர்கள் என்ற சட்ட புத்தகம் 1952 அமெரிக்காவால் தொகுக்கப்பட்ட பிறகுதான் இப்பொழுது பாசிசவாதிகள் திட்டமிட்டார்கள், இனி இந்த நாட்டை நாம் கைப்பற்ற வேண்டுமையானால் வெறும் கலவரங்களும் வெறும் கொலைகளும் மட்டும் பத்தாது, இனி திட்டமிட வேண்டும்,
ஒரு சித்தரி தாக்கத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்று சொன்னால் கல்வி சாலைகளை அதிகமாக்க வேண்டும். 40,000 பள்ளிக்கூடங்களை உருவாக்க இந்தியா இன்னைக்கு வர கூடியிருக்கலாம். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி மதரசாவை பொழுது படித்த தகவல் இதெல்லாம். 40,000 பள்ளிக்கூடங்கள் அடிமட்டத்தில் பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார்கள். சித்தனைகளை விதைத்தார்கள். முஸ்லிம்களை கல்வியை விட்டு தூரமாக்கவே ஸ்பெயினுக்கு போனார்கள். ஸ்பெயின்ல என்ன நடந்துச்சு பார்த்தாங்க, எப்படி முஸ்லிம்கள் வேறுபட்டார்கள் என்று பார்த்தார்கள். காரணம், ஸ்பெயின் கூட இந்தியா கூட ஒரே காலத்தில் இஸ்லாம் வந்தது. நம்ம என்ன செய்யணும், முதல்ல கல்வியை முஸ்லீம்களை பின்னோக்க வேண்டும். ஆய்வு ரீதியாக கல்வி ரீதியாக முஸ்லீம்களை நாம் வளர்த்திவிடவே கூடாது. அது உண்மையிலேயே நடந்தது. நாம் எல்லாம் அப்படித்தான் இருந்தோம். மதரசாக்களில் கல்வியை பிரித்தார். எங்க நாட்டில் எங்க பகுதி இடங்கள் எல்லாம் 10 மணிக்கு முடிச்சவரோட பாஸ்போர்ட் வாங்கி வெளிநாட்டில் நாங்கள் பயணித்தோம். அப்பதான் பெட்ரோல் கிடைச்சிட்டு இருந்துச்சு. நல்ல காசு கொடுத்தது. கல்வி என்பது மீண்டும் சொல்கிறேன், காசுக்கானதல்ல. அடுத்த தலைமுறையை தேசத்திலே ஸ்திரப்படுத்துவதற்கு கல்வி தேவை. அந்த வெள்ளையை சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அவங்க எப்படி கொடுக்கணும் தெரியல. இந்த நாட்டை காரணம், இந்த நாடு வித்தியாசமான நாடு. 100 மொழிகள் உண்டு, 100 கலாச்சாரம் உண்டு, 100 இனங்கள் உண்டு. 3 மதம் இல்ல, 100 மதங்கள் இந்த நாட்டில் இருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதம். பல எல்லைகள் உண்டு. இந்த பக்கம் பார்த்தா இலங்கை, அந்த பக்கம் பார்த்தா சைனா, இந்த பக்கம் பார்த்தா நேபாள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான், இந்த பக்கம் பார்த்தா ஆப்கானிஸ்தான். பல எல்லைகள் உண்டு. எப்படி பிரிக்கனே தெரியாது. வெள்ளையன் அவ்வளவு பெரிய அறிவுஜீவி, சுதந்திரம் கொடுக்கணும்னு மார்ச்சிலே முடிவாயிட்டு. ஆனா எப்படி நாட்டை பிரிக்கணும்னு தெரியல. எப்படி சுதந்திரம் கொடுப்பது? 3 அறிவுஜீவிகளை அவன் தேர்ந்தெடுத்தான். அவன் கலாமசன் அந்த பக்கம் சின்ன ஹைதராபாத் நவாப் 3 பேரை கொண்டு உட்கார. இந்த நாட்டை கொடுத்துட்டேன் கைய சரியா பிரிச்சு நீங்களே பிரித்துக் கொள்ளுங்கள். நாட்டையே கோலாட்சி என்கிறார். எப்படி இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்களே பிரியுங்க என்பதாக அன்றைக்கு பிரிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்தது முஸ்லிம்களுடைய கரத்தில் அன்றைக்கு நாமே அறிஞ்சீங்க. உச்சகட்டமாக சொல்லட்டுமா, 4 சுதந்திரம் அடைஞ்சு வெள்ளையன் எல்லாம் போயிட்டாங்க. நேரு பிரதமர் ஆயிட்டாரு. ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் கல்வி அமைச்சர். அவர் நேருக்கு போய் சொன்னாங்க, நீங்களே இந்த பதவியை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவருடைய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய பெரிய ஆய்வாளர், பெரிய கல்வியாளர், லண்டன்ல போய் படிச்சார். அப்ப அவங்க போய் சொன்னார்கள், நீங்க பிரதமரா இருக்கீங்க, கல்வி பொறுப்பை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். பிரதமரினுடைய இடத்துல அமர்வதற்கு எனக்கு தகுதி இருக்கின்றது. ஒரு நாட்டுக்கு அது இப்பதான் சுதந்திரமே அடைந்திருக்கிறோம். பள்ளிக்கூடங்களில் எந்த சிலபஸ் கிடையாது, கல்லூரிக்கு எந்த பாடத்திட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி சிதைந்து இருக்கிறதுனால காசு இல்லை. ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த இந்த நாளில் பல 1000 வருடம் உலக வரைபடத்தில் வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கல்வி, ஒரு பெரிய ஆய்வாளர், ஒரு பெரிய அறிஞர் தேவை, கல்வி தேவை. அந்த தகுதி எனக்கு இல்லை. அன்றைய ஆர்எஸ்எஸ் சொன்னது, மாற்றால் தோட்டத்து மண்டியை மணக்கும், நீங்கள் உயர்ந்து நின்றால் எதிரி உங்களை கை தூக்கி விடுவான், மறந்து விடாதீர்கள். நீங்கள் உயர்ந்து விட்டால் எதிரி உங்கள் காலுக்கு கீழே உதவி தேடுவான், மறந்து விடாதீர்கள். அன்றைக்கு இந்தியாவே சொன்னது கல்விக்கு தகுதியான ஒற்றை நபர்கள் நாம் அப்துல் கலாம் ஆசாத் பட்டார். அவருக்கு நிகர் இந்திய பெருங்கல யாருமே கிடையாது. கடைசியா அவர் கேட்கிற பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது முதல் கல்வி அமைச்சர் இந்தியால. இன்னைக்கு பார்க்கிறோம் கையெழுத்து. கிராமம் தோறும், பட்டி தொட்டிகள் தோறும் அடிப்படை கல்வி நிலையங்கள் இருக்க வேண்டும். முதல் கையெழுத்து. 2வது கையெழுத்து, ஒவ்வொரு மாவட்டத்திலையும்
மருத்துவ கல்லூரிகள் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஐஐடி பல்கலைக்கழகம், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பல்கலைக்கழகம் தான் ஐஐடி. ஐஐடி யார் கொண்டு வந்தது, யார் ஐஐடி கெட்டது சார்? என்ன கல்வி அறிவை கொடுத்தார்கள்? ஒரு கல்வி அறிவு கிடையாது, பயன்படுத்தினார்கள். முஸ்லிம்கள் மறந்து போனோம். முஸ்லிம்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், வியாபாரத்தை நோக்கி சென்றோம், கிடைத்ததை செய்ய ஆரம்பித்தோம், படிக்க வேண்டும் என்ற சிந்தனையை வளர்த்தது. 2006 சச்சா கமிட்டியினுடைய அறிக்கை வந்த பொழுது இந்தியாவே கண்ணீர் வடித்தது. எவ்வளவு பெரிய வார்த்தை அவர் சொல்வார் அப்படின்னு சொன்னார். காற்றை இருக்கக்கூடிய காட்டுவாசிகளை விடவும், பிற்படுத்தப்பட்டவர்களை விடவும், இந்த தேசத்தை ஆண்டு காலம் ஆட்சி செய்த தேசத்தினுடைய கல்விக்கு வித்தாக இருந்தவர்கள் அவர்களுடைய கல்வி தரம் என்பது பிற்படுத்தப்பட்ட மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்களை மிக மோசமாக இருக்கின்றனர். 50% முஸ்லிம்கள் கூட கல்வியின் பெருநிலை சொன்னார். உயர்ந்த கல்லூரிகள்ல 12 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகணும் அல்லவா, 100 முஸ்லீம்கள் 25 முஸ்லீம்கள் தான் கல்லூரிக்கு போறாங்கன்னு சொன்னார். ஐஐடி போன்ற பெரிய பல்கலைக்கழகங்கள்ல 1.5% முஸ்லீம்கள் தான் போய் படிச்சாங்கன்னு சொன்னார். நாம தான் கல்வி எக்கலாம். ரப்பி ஸிதனி இல்மா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மா. கல்வி 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 படிக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதாக உணர்த்திய ஒரு சமுதாயம், உலகத்தில் கல்லூரிகளை கட்டி அளவு பார்த்த ஒரு சமுதாயம், உலகெங்கும் கல்வியினுடைய கண்களை திறந்த ஒரு சமுதாயம். 2006 ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டதற்கு பிறகுதான் முஸ்லீம்கள் 80 காலத்துல கல்வி எவ்வளவு மோசமாக ஆரம்பித்தார்கள் தெரிந்தது. நாமே அன்றைக்கு கல்வி சுதந்திரம் அடையும் பொழுது 180% கல்வியாளர் நாம் இருந்தோம். வெறும் 20% 25% மாணவர்கள் சாதாரணவர்கள் ஏதோ தொப்பிய போட்டுட்டு எல்லோரும் ஆய்வாளர்கள், எல்லோரும் கல்லூரி படிப்பை முடித்தவர்கள். அந்த கண்ண ஊற்றியதால் அவர்களுக்கு தான் அதை திட்டமிட்டார்கள். நாமளும் கூட அதை வழிகாட்டுவதற்கு நபர்களை நாங்கள் நாங்கள் சுதந்திரம் அடைந்த பொழுது நாம் சிதைந்து விட்டோம். இதை பத்தி நான் யோசிக்கிறதுக்கு தயாராக இல்லை. இன்னைக்கு வரை யோசிக்க மறுக்கிறோம். இது முஸ்லிம் ஆண்களினுடைய தரப்புன்னு சொன்னா பெண்களினுடைய தரப்பு அளவில் கண்ணீரோடு இருக்கும். மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் உயர்ந்துவிட்டார்கள். சுதந்திரத்திற்கு முன்னால் பார்ப்பதை அவர்கள் பார்ப்பதையும் தீட்டாக ஒதுக்கி வைக்கப்பட்ட சமுதாயம் சுதந்திரத்திற்கு பிறகு கிடைத்த கல்வியினுடைய கையை பிடித்து வேலை வந்துவிட்டது. ஆனால் கல்வியிலே கோலாட்சிய சமுதாயம் சுதந்திரத்திற்கு பிறகு கல்வியை விட்டுட்டு கீழே வந்து விழுந்துச்சு. சாதாரணமாக நம்மை அடித்து துவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி கெட்டமைக்கப்படணும்? இனி வரக்கூடிய இந்திய தேசம் முஸ்லிம்கள் இந்தியாவில் எப்படி இருக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தார்கள். எப்படி ஒரு சமூகத்தை கெட்டமைத்தார்கள்? உலகத்தில் எந்த ஒரு முஸ்லிம் நாகரிகம் ஒரு முஸ்லிம் கெட்டமைக்கப்பட வேண்டும் ஆனால் மதீனாவினுடைய வாழ்க்கையில் தான் ஒரு முன்மாறு. மதீனா ரசூலுல்லாஹி என்னென்ன செயல்பாடுகள் எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்குறாங்க? வெறும் 10 காலத்துல உலகத்தில் எப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தை கெட்டவைத்தார்கள் என்பதற்கு நபியினுடைய வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும். அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினையை வைத்து இனியாவது யாரும் யாரையும் குற்றம் சாட்டாதீர்கள்,
நானே இந்த குற்றவாளி என்று ஒத்துக்கொள்கிறேன். வெறும் முகநூல்களை நான் தப்பு சுற்றுவதால் எதாவது என்னை நம்மால் முடிந்த அளவிற்கு இனி ஆக்கப்பூர்வமாக ஒரு சமூகத்தை கட்ட வைக்க வேண்டும். எப்படி கட்ட வைத்தார்? முதல் விஷயம், அல்லாஹ்வின் மதீனாக்குள்ள வந்த உடனே முதல்ல ரசூலுல்லாஹ் செய்தது ஒரு ஜமாஅத்தை கட்டமைப்பை உருவாக்கினார். முதல்ல ஜமாஅத் கட்டமைப்பு மக்காவில் இருந்து வந்தவங்க மதீனாவில் இருந்து வந்தவங்க இந்த ரெண்டு பேரையும் சகோதரர்களாக்கி ஒரு ஜமாஅத் கட்டமைப்பை உருவாக்கினார். இது மிக முக்கியம். என்னைக்கும் நாம் குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பதற்கிட நமக்குள்ள முதல்ல ஒரு ஜமாஅத் கட்டமைப்பு உருவாக்கும். ஒவ்வொரு ஜமாத்தும் நமக்கு இங்க ஒரு பள்ளி இருக்கு. இந்த பள்ளியில தொடரக்கூடிய மக்கள் உண்டு, இந்த பள்ளிக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் உண்டு. வெறும் காசை வாங்குவதற்கு மக்கள் தேவையில்லை. நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் மக்கள் எதுக்கு பயன்படுத்தக்கூடாது. பாய் நீங்கள் கொடுத்தீர்கள், நீங்கள் பங்குதாரர்கள். அவங்க முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஜமாத்தை கட்டமைக்கிறது. இரண்டாவது, ஒரு ஜமாத்துக்கு தேவை ஒரு மஸ்ஜித். அதுதான்
அந்த மஸ்ஜித் தான் ஏற்றுமதி இறக்குமதியினுடைய கருவூலங்கிற அந்த மஸ்ஜித் தான். அவன் அதை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஜமாத்தோட ஜமாத்தை உருவாக்கி முதல்ல அந்த ஜமாத்தை திருக்க வேண்டிய அடிப்படையான சில விஷயங்கள் என்னென்றால், ஒரு ஜமாத்துக்கு ரொம்ப அடிப்படை ஒரு நல்ல இமாம். அந்த இமாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தமிழும் தெரிந்திருக்க வேண்டும், அரபியும் தெரிந்திருக்க வேண்டும், முடிந்தால் ஆங்கிலமும் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி இன்னும் உருவாகலையா, தமிழும் அரபியுமாவது தெரிந்த ஒரு இமாம் நமக்கு தேவை. அந்த இமாம் தொழுகை நடத்த வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு நாள் காலையும் மாலையும் தன்னுடைய ஜமாத்தினுடைய மக்களுக்கு ஃபிக்ஹையும் குர்ஆனையும் கற்றுக் கொடுக்க, குர்ஆனினுடைய தஃப்ஸீரையும் கற்றுக் கொடுக்கணும். மூணாவது, அந்த இமாம் தான் என்னுடைய ஜமாத்தினுடைய குழந்தைகளினுடைய அடிப்படை மார்க்க கல்வியை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். ஒரு இமாம் வர முடியாது, அந்த அடிப்படை கல்விக்கு பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தோம், அஞ்சு வருஷம் மதரசா போடுவான், என்னடா போகுது, தெரியுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துறைகள். அடிப்படை கல்வி, இங்கிருந்த ஒரு குழந்தை கற்க வேண்டும், ஐந்து ஆறு வயதில் குழந்தை குர்ஆனை பார்த்து நிவர்த்தி செய்திருக்க வேண்டும், பத்து வயதில் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்ய வேண்டும். எங்க ஊர் குழந்தை பார்த்தீங்கன்னா காட்டலாம், எட்டு வயசு குழந்தை குர்ஆனை மனனம் செஞ்சு, ஒன்பது வயசு குழந்தை குர்ஆனை மனனம் செஞ்சுட்டு குர்ஆனை பார்த்து வரைக்கான அடுத்தவனுக்கு தேவை குர்ஆனை மனனம் செய்யுது. குர்ஆனை எப்படி மனனம் செய்வது, பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும், குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். ஒன்றும் சிரமம் அல்ல. எங்கே சிரமம், லட்சக்கணக்கான ஆரம்பிகள் உலகத்தில் இருக்கிறார்கள். மக்கள் சாய்ப்பது பத்து வயசுல அவன் ஹாஃபிதாயிருக்கும். அவன் ஹாஃபிதானதற்கு பிறகு ஆணும் மக்களிடத்தில் படிக்கிறான், பெண்ணும் படிக்கிறான். பதினாறு வயசு ஒரு வீட்டு படிப்பாங்க, ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் அவனை இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம்.
restu muncul di kaki ini jamaat orang melihat kamu. Itulah kerabat tur kerana, itulah berinjinir kerana, ini jamaat orang hari ini itulah kerabat kiri kerana, ini polisi ini itulah berinal itu niat beri tur kerana, kerana ini Egypti kuparan, Asia kuparan, Malaysia kuparan, Makkah University kuparan, Madinah University kuparan, ini pun ini kerana kuparan. Kami pernah punya pendidikan di dalam waktu cukup lama. Tadi ini karena ada dua orang sendiri, kita lihat. Dan ini ada batu sih yang berarti pada saya. Nama jamaah dan tetelai mereka, ada lagi merubah ke itu. Sopo dalam hari, orang yang pernah terima kepada mereka. Mulai hati, merubah hal, berisi yang mudah mereka. Yang ini ada yang mudah. Dan seri tangan aci yang ada tak bersih kepada dung. Ada batu sih dalam sekosong, ada kahit yang guna tinggi dikenakan. Kami tidak melihat, Kristus berjina, betulah mahal bagi, doktor berjina, semua ini adalah dengan cara Kristus berjina ini kerja tuan, kami mencurah, kita malah pasal melihat, hal ini yang kami tidak, di pada zaman kita kami ini kerja itu, anak tuan ini sudah tayar terjadi, cina besar terjadi, waktu bersama, guru dalam orang sekolah, pelajar itu mana tempat dia orang, hari khatulah, sania ini orang kuli nama itu mencurah, pelajar itu mana tempat mudik berada. இந்த ஒரு ஜமாத் இந்த மாதிரி எத்தனை ஜமாத்து பயணத்தோ தமிழகத்துல இந்தியால இரண்டாவது அதெல்லாம் முதலில் நாம் துணைக்கு வெளியேற்றுவோம் நாம் நோர்வலராக இருப்போம் 12 வருஷத்துல இந்த பள்ளிவாசல்ல இருந்து ஒரு குழந்தை உருவாகி இருக்கும் ஹாஃபிஸாக ஆலிமாக டாக்டராக சர்வதேசத்துல போய் படிக்கக்கூடிய அளவுக்கு நூற்றுக்கணக்கான குழந்தைகள்ல ஒரு குழந்தை சர்வதேச உலகத்தினுடைய பார்வையை ஈர்த்துவிடும் அந்த ஒரு குழந்தை மதுரையில Sadar kelamatnya, sudut kecil sudut rumahnya pun suci dirna. Sadia yang lakukan oki bayi kita, bulatnya mereka oki orang, macam itu. Yang itu ukan tuh nama orang itu, waktu kita bulatnya kahat pada kita. Kahat tuh di sarjana kita mana? Tiada yang lebih susah pun. Sarjana itu tiada yang lebih tebi pada kita. Walau yang orang itu dikit, cancer orang itu dikit, kidney, fakir orang itu dikit. Anak-anak yang berusia tiga puluh tiga, anak yang berusia tiga puluh tiga, mana kita yang baru ini mungkin lagi, ni kalau sariya yang lakukan ini untuk barang ini, orang ayu keturai, mana kita beri perhatian ini, unggal alat ayu keturai, mana kita hidup hari yang baru itu hukum ini ada lagi, an ayu keturai mana tu, mana kamu kalau ini tak kita beri perhatian, cinta istirahat, berumurah beri perhatian, ini adalah kanbiki. Atau korlah tak? Kami lihat dengan terima, takkan nyalain sahaja tu. Inilah, apa tu nama sungai? Kati kedai le, koi ni nak le? Yang patut cuma kalau kita orang le, patah yang orang kita kan kalau kita orang le, umur le. Inilah yang orang ni, nara ini turun siumu, asiru sendiri yang pergi tadi, turun sendiri tadi. Mana yang puni nanti turun sendiri ke? Nada kita turun juga no. Yang mana kita tarik dalam mata, undurin juga. Jelas patah ya, orang berdiri dalam mata. Patah ya, orang itu patah ya. Orang berjuang orang yang mana cerita berdiri dalam mata. Kalau tidak ni, orang yang mana? Abdi orang nanti kita itu mana? Abu korang itu turun kita beri ada tu berdiri kali kali yang kita ada. Ada yang ni jenis ini ada. Berdiri tidak mau jemaat itu. Berdiri tidak kalah. Nakir pun dia alam alam kita ni. Yang orang kalau mana orang ni pun dia pati ni. Orang lecuma, orang lecuma. Hospital serabi. Itu zaman tu nampak siapa itu. Apal itu zaman tu. Rasulullah pun dia asyir. Ia beri rilca pun sana. Baik tu malah uci. Anja zaman tu lah. Anja irgu pun dia. Zaman tu lah dorak pun dia. Anja pinter. Tengkar ni orang zakat anja zaman tu lah pun korang. Anja ada cuci ni. Zaman tu anja irgu pun dia. Adi. Orang sitar itu pola hari itu nak pula ada, ur makanan beri kat kita itu, anda pergi masuk. Rasulullah
Ini dua orang mana yang kudu boleh menerima semua itu?
பொண்டாட்டி அழகா இருக்கணும், தனக்கு இல்ல தன் நண்பர்களுக்கு அழகா இருக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துச்சு. உங்க ஊர்ல ரொம்ப வந்துச்சு கல்யாண வீடுகள் ரொம்ப பார்க்கணும். உங்க ஊர்லாம் சுமந்து ஜமாத்து குலாபிகள் மாற்றவே தெரியாது, பொண்ணு வெளிக்காட்டவே மாட்டாங்க. கல்யாணம் நடந்துச்சுன்னா பொண்ணு யாருக்கே தெரியாது. ஆனா சாதாரண பொண்ணு வேலையே தெரியுங்க, எல்லாரும் பாக்குறீங்க. அட என்னுடைய சகோதரி, என்னுடைய மனைவியர், இப்படி ஒரு அம்மா சொல்லுது, நான் அவங்க என்ன செய்யிருக்கோம். அவர் கேட்க அவர் சொல்றாங்க, நான் டூ வீலர் கூட்டு போகும்போது உன்னை என்ன செய்யணும், என் நண்பர் வேணா பார்த்தாதான் எனக்கு ஒரு கேவு இருக்கும். அழகானவன் பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருக்கிறார், என்ன வாழ்க்கை சொல்லுவார், வாழ்க்கை இதுவா தத்துவம், வாழ்க்கையை பத்தி புரியாத ஒரு கோலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆண் தரப்பின் பெண் தரப்பில் பாசம் கிடையாது, நேசம் கிடையாது. ஆண் பெண்ணை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், ஒரு ஜனமாக பார்க்கிறான், ஒரு அனுபவிக்கக்கூடிய பண்டமாக பார்க்கிறான். பெண் ஆணை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், செலவு செய்யக்கூடிய ஏக்கியமாக பார்க்கிறார். என்ன பாசம் இதல்ல உலகம் சொல்வதற்கு யார் கொடுத்தது? ஒரு ஜமாத்தில் சும்மா வந்த உலக சொல்றார் அல்லாஹா மனம் என்னாவுக்குரிய வாழ்க்கையை பத்தி, வாழ்க்கை எப்படி இருக்க போது, எவ்வளவு சூழ்நிலை, எவ்வளவு பிரச்சனை வரும், குழந்தை பெற்ற எவ்வளவு பிரச்சனை வரும், மாமியாவுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும், எப்படி எல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை அனுபவித்திருக்கிறார்கள், இந்த பிரச்சனைகளை எப்படி எல்லாம் சவாலை நாம் சந்திக்க வேண்டும், இதை எப்படி நாம் தப்பிக்க வேண்டும். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கற்கக்கூடிய இடம் பள்ளி வாசல் அப்படின்னு படிச்சு பாருங்க. திருமணத்துக்கு முன்னாடி நம்பி உத்தார வைத்து உபதேசம் செய்வாங்க. அனுபவசாலி வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சிரமங்கள் வரும், அந்த சிரமத்தை எப்படி நாம் கடக்க வேண்டும் என்று ஒரு ஆய்வாளர் ஒரு அனுபவசாலி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கல்யாணம், நாளைக்கு விவாகரத்து. சகோதரர்களே, எந்த சமூகத்தில் விவாகரத்து அதிகம் நடக்குமோ அந்த சமூகத்தில் மன்னன் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உருவாகுவாங்க. பிள்ளை என்ன செய்யும், பாப்பா அம்மாவும் சண்டை போட்டு பிரிக்கிட்டார், பிள்ளை என்ன வைத்தியக்கார புள்ள மாதிரி கொடூர புத்தி உடைய புள்ள மாதிரி மிருக மாதிரி குழந்தைகள் வளரும். ஒரு சம ஐரோப்பியர்கள் செஞ்ச பெரிய பிழை, ஐநா சபை அல்லாதே நாங்கள் செஞ்ச பெரிய பிழை, சுதந்திரம் என்ற பெயரில் கணவன் மனைவி பிரிவதற்கு நாங்கள் சூழலை ஏற்படுத்தி கொடுத்தோம். கணவன் மனைவி பிரிந்துவிட்டார்கள், குழந்தைகள் கேட்பாரற்று வளர்ந்து கிடக்கிறார்கள். இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ஆகக்கூடிய கண்ணியம், மகிழ்ச்சி, சிறப்பு குடும்ப உறவுகள் யாருக்காகவும் எதற்காகவும் அப்படிப்பட்ட பிரியக்கூடிய சூழலை ஒரு ஜமாத் பெரியவைக்கு சூழல் ஏற்படும் பொழுது பிரிந்து கொள்வது தவறல்ல. ஆனால் எதுவுமே கற்காமல் அற்ப விஷயத்திற்கெல்லாம் தூக்கி எறியக்கூடிய சூழலால் ஒரு சமுதாயம் சீரழிக்கப்படும் என்பதை மறந்துவிடாதீர்கள். இதெல்லாம் ஒரு மஸ்ஜிதில் செய்யப்பட வேண்டிய காரியங்கள், இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறார், எனக்கு தெரியாமல் இருக்கிறார். ஒரு ஆய்வாளர் சமூகத்தில் பல ஓர்வை பார்க்கிறீர்கள், என்னென்ன விஷயத்துக்கு எப்படி எப்படி தீர்வு கொடுக்க வேண்டும் என்பதை யோசியுங்கள், அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்கள். நீங்கள் சொல்கிறோம், யாரையும் கைவிட்டு விட்டு தப்பிக்க முடியாது. நாம் தான் குற்றவாளிகள், நாம் அனைவரும் குற்றவாளிகள், நாம் அனைவரும் கை போட்டு தான் இந்த குற்றத்தை சரி செய்ய வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசலும் இப்படி ஒரு கட்டமைப்பு கீழாக கோயம்புத்தூர் நல்ல ஊர் மஷாமா புரிந்து கொள்ளக்கூடிய ஊர். இந்த ஊரை நாம் பாரம்பரியம் சொல்லி கொள்ள கூட ஈஸியாக தான் புரிய மாட்டார்கள். எல்லா பள்ளியிலையும் நல்ல சுதந்திரம் இருக்கு, நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாழ்வு, பல சிரமங்களை கடந்து வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் முன்மாதிரியாக ஐக்கிய ஜமாத்துகள், ஜமாத்து மத்தியில கூட்டமைப்பு கொண்டு வாங்க. ஒரு 10 ஜமாத்து சேர்ந்து ஒரு கல்லூரியை உருவாக்குங்க, ஒரு 10 ஜமாத்து சேர்ந்து ஒரு பெரிய மதரசா உருவாக்குங்க, ஒரு 10 ஜமாத்து சேர்ந்து ஒரு மருத்துவமனையை உருவாக்குங்க. இப்படி ஒன்று ஒவ்வொரு ஜமாத்தும் பல சேவைகள் செய்யணும், பல ஜமாத்துகள் சேர்ந்து மாவட்ட ரீதியாக பல சேவைகள் செய்யணும். உலகத்திற்கு
நாம் திட்டமிடுவோம். அல்லாஹ் நமக்கு இருக்கிறார் உதவியோடி உயர்ந்த இலக்கோடி குழாய் சண்டைகளை வெளியே வார்கள். அற்பமாக யாரை குற்றப்படுத்திக் கொண்டிருப்பதை வந்து வெளியே வார்கள். உயர்ந்த இலக்கோடி நாம் பயணிப்பான 200 காரணம் இல்லை உள்ள உட்கார்ந்து நான் சொல்கிறார்களே. அரசாங்கத்திற்கு பள்ளிக்கூடத்தோடு அதிகம் பள்ளிக்கூடாங்க, அரசாங்கத்திற்கு கல்லூரிகள் அவங்க கல்லூரிகள் அதிகம், அரசாங்கம் கட்டிய மருத்துவமனைகள் அவங்க கட்டிய மருத்துவமனைகள் அதிகம். வழிகாட்டுவார். ஒரே ஒரு சேவையை செய்திருப்போங்க இந்த பள்ளிவாசலை கெட்டதற்கு யாரோ ஒரு ஐடியா கொடுத்திருப்பாரு, யாரோ ஒரு நிறுத்த கொடுத்திருப்பாரு, கெட்டிட்டோம் அவர் கவலை கூட இருக்கலாம், எதிர்கால இந்தியாவை ஆக்கப்பூர்வமாக ஆளுமிக்க இந்தியாவாக நாம் உருவாக்கப்படுது. எவரிடத்தில் நாம் கைப்பற்றி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் நம்மை தேடி அவர்களை அல்லாஹ் வரவேற்பார். அப்படிப்பட்ட நல்ல சூழலை அல்லாஹ் நாங்கள் உருவாக்கட்டும். இந்தியாவுக்கு அல்லாஹ் அமைதியை கொடுக்கட்டும். இந்திய முஸ்லீம்கள் போராடியது சுதந்திரத்திற்காக போராடியது, தேசம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் ரப்புல்லாஹமீ அமைதியின் தேசமாக இந்த தேசத்தை கட்டி ஏற்பட்டும் முடிந்த அளவிற்கு அல்லாஹ் நம்மை கொண்டு அல்லாஹ் செயல்பாகட்டும். மரணிக்கக்கூடியவரை ஏதேனும் சமூகத்திற்கும் மாற்றத்திற்கும் சேவை புரிந்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ரமலானுடைய மாதத்தில் ஒன்று தேவை உடன்பு திரட்டி அதை போன்று நாளை பொருளால் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ் பராம சொல்கிறார். சில தகப்படையுடைய கையை பிடித்துக் கொண்டு, தாயின் கையை பிடித்துக் கொண்டு, தங்கள் குழந்தைகளினுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு குடும்ப குடும்பமாக சுவனம் உடைவார்கள். அல்லாஹ் சொல்கிறாரே, அப்பேற்பட்ட குடும்பத்தோடு சுவனத்தை உடையக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் மனைவியை உருவாக்கட்டும். وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته